ஆர்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற பெயரில் கட்டிடத் தொழில் செய்து வருகிறேன். சிவில் இன்ஜினியரிங் பிளான், பில்டிங் பிளான், அப்ரூவல் பிளான், ஸ்ட்ரக்சரல் பிளான், வாஸ்து பிளான் அனைத்தும் யாரும் என்னை தேடி வரும் கஸ்டமர்களுக்கு எந்த விதமான அலட்சமும் இல்லாமல் அவர்களுக்கு கட்டிட சம்பந்தமான சேவைகளை நான் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். 30 வருடங்களுக்கு முன்னாடி சென்னை மாநகராட்சியில் கட்டிட தொழில் காங்கிரீட் ரோடு தார் ரோடு போடும் வேலை செய்து வந்து அனுபவம் எனக்கு இருக்கிறது. அது மாதிரி கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 30-35 வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறேன். அதிலும் இப்போ சிறப்பாக சென்னை மன்னார்பேட்டை மகாராணி தியேட்டர் அருகில் பக்கத்தில் அருகில் அடையாறு ஆனந்தமனையில் ஜோதி ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை 2018 ஆரம்பித்து 2018 அக்டோபர் மாதம் ஆரம்பித்து 2020 ஜனவரி மாதம் முடித்து அன்றைய தினமே கிரக பிரவேசம் பண்ணி முடித்து கொடுத்து அந்த முதலாளியிடம் அந்த பட்டிடத்தினுடைய அந்த டாக்டர் ஜோதிபாஸ் அவர்களிடமிருந்து ஆர்டர் எடுத்து அந்த ஆர்டர் வந்து 2020 ஜனவரி மாதம் முழுவதுமாக இன்டீரியரோடு சேர்த்து கட்டி முடித்து நல்ல ஒரு பேருடன் வெளிவந்தேன்.
தேவையான ஸ்ட்ரக்சரல் பிளான், ஸ்ட்ரக்சரல் பிளான்ன்றதுன்னா ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் பிளான் அப்படி, அது வந்து கட்டிடம் அடித்தளம் ஸ்ட்ராங்காக இருப்பதுக்கு அது ஸ்ட்ரக்சரல் பிளான். அதே போல் வந்து பில்டிங் பிளான், அப்ரூவல் பிளானு, அது சம்மந்தமாக சென்னை மாநகராட்சி சிஎம்டிஏ அரசாங்கத்திடமிருந்து அனுமதி பெற்று அனுமதி வாங்கி, மற்றும் அதற்கு கட்டிடம் கட்டி முடித்த பிறகு மின் இணைப்பு, சென்னை குடிநீர் வாரியத்தின் மெட்ரோ வாட்டர் சுவரேஜ் கனெக்ஷன் அனைத்தும் உங்களோட கையெழுத்து மட்டும் போட்டால் போதும், மற்றபடி அதுக்கு தேவையான ஃபைல்களை எடுத்துக்கொண்டு பேப்பரை எடுத்துக்கொண்டு அதுக்கு சம்மந்தமான ஒரு உத்தரவு வாங்கினது கனெக்ஷன் வாங்கி கொடுப்பது வந்து என்னுடைய பணி, அதையும் சேர்த்து செய்து முடித்து தருகிறேன். அதற்கு உண்டான செலவுகளும் அவர்களே கொடுத்து விடுவார்கள். எந்த விதமான அலைச்சலும் இல்லாமல் அவர்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்டாக நாங்கள் அது எந்த கலைச்சலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணி கொடுத்துருக்கிறேன். ஆகையால் வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி, மருத்துவமனை கட்டுவதாக இருந்தாலும் சரி, என்னிடம் தொடர்பு கொண்டு என்னை அணுகுங்கள் என்று மிக தாழ்மையுடன் உங்களை கேட்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.